ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் ட்ரக்கர். இன்னைக்கு வந்து April 26 நம்ம இன்னைக்கு கென்யால தமிழர்கள் நடத்திட்டு இருக்கிற அந்த ஃபார்ம்ல தான் இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 வருஷம் கழிச்சு நம்ம சேனல்ல வந்து 300,000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆயிருக்கும். அதை கொண்டாடுற விதமா இன்னைக்கு இந்த ஃபார்ம்ல வேலை பார்க்குற 150 பேருக்கு வந்து உணவளிக்க போறோம். ஆமா, கென்யாவோட லோக்கல் ஃபுட் உகாலி, அப்புறம் வந்து சில காய்கறிகள், முட்டை, அப்புறம் வந்து கோக், சோடா, 4 இது வந்து நம்ம கொடுக்க போறோம் இன்னைக்கு. அவங்கள்ட்ட நான் நேற்று கேட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் இல்லை பீஃப் ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் கால்குலேட் பண்ணி பார்த்தப்ப அந்த மட்டன் வாங்குறது மட்டுமே வந்து 15,000 ரூபாய் கிட்ட இருந்துச்சு. நம்மளுக்கிட்ட அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லாத ஒரு காரணத்துக்காக சரி வெஜிடேரியன் இந்த வாட்டி பண்ணிடலாம், அடுத்ததான் 5 லட்சம் வரும்போது வந்து நம்ம பெருசாக வந்து கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால இப்போ வந்து நாங்கள் வெஜிடேரியன் ஃபுட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நேற்று எல்லாமே திங்ஸ், அது தேவையான திங்ஸ் எல்லாமே உகாலிக்கு ரைஸுக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. பின்னாடி வந்து ஒர்க் நடந்துட்டு இருக்கு, அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து 150 பேர் ஒர்க் பண்ணுறதுனால வந்து எல்லாத்தையும் ஒரே டைமில் வந்து கூப்பிட்டு நம்ம சாப்பாடு வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க ஒர்க்கில் பிஸியாக இருப்பாங்க. அதனால 50-50 பேராக வந்து கூப்பிட்டு ஃபுட்டு கொடுத்து நம்ம இன்றைக்கி வந்து 300,000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆக போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கென்யாவில் வந்து 2 வேளை உணவு தான் வந்து இங்கே வேலை பார்க்குறவங்களாம் சாப்பிட்றாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சம்பாதிக்கிறது வந்து ரொம்ப கம்மி. ஆமாம், அதனால் வந்து மதியான உணவும் நைட்டு உணவு மட்டும்தான் சாப்பிடுவாங்க. நம்ம இன்றைக்கி திருப்தியாக வந்து ஒரு வேலை எக்ஸ்ட்ரா 3 வேளையாக வந்து அவங்களுக்கு உணவு அளிக்க போகிறோம். அவங்களையும் சில பேர்ட்ட கேட்கலாம் எதனால் வந்து 2 வேளை சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம கூட வந்து அருளன் இருக்காரு. ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் ஹாய். ஸோ அருளனோட ஹெல்ப்பில் தான் வந்து இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் வந்து ஃபுட்டு கொடுக்க போகிறோம். உங்களுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து எப்பயுமே கிறிஸ்துமஸ்க்கு இந்த மாதிரி வந்து ஃபுட்டு கொடுப்போம். ஒரு கிறிஸ்துமஸ்க்கு வந்து ஏன்னா வந்து இவங்க வந்து மெயினா கொண்டாடுற பண்டிகை கிறிஸ்துமஸ் தான். அதனால கிறிஸ்துமஸ் அப்ப நாங்க வந்து ஒர்க்கர்ஸ் எல்லாமே ஆடு வெட்டி பிளஸ் வந்து உகாலி, அதுக்கப்புறம் வீட்டுக்கும் கொடுத்து விடுவோம் உகாலி பவுடரு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து சர்க்கரை. நம்மளால முடிஞ்ச உதவி அன்னைக்கு கிறிஸ்துமஸ் அது பண்ணுவோம். நீங்க இப்ப வந்து 300,000 சப்ஸ்கிரைபர் வந்ததுனால நீங்க கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களோட ஒர்க்கர்ஸும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா வந்து நீங்க வந்து கறி மீட் கேட்டாங்க, ஆனா நான் உங்களோட பட்ஜெட் இல்லைன்னா நீங்க வெஜிடபிளே ஓகே, ரொம்ப சந்தோஷம். வாங்க போய் பாக்கலாம். சமைச்சிட்டு இருக்காங்க, போய் பாக்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில ரொம்ப காத்து அடிச்சிட்டு இருக்கு. அதனால காருக்குள்ள உட்காந்து இருக்கும், லைட்டா வெளில போலாம். பாத்தீங்கன்னா காய்கறி வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க. உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து கேரட்டு எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே உள்ள ஆளுங்களை வச்சு அவங்களோட ஹெல்ப்லயே வந்து நம்ம வந்து நீ ஃபுட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். 5 பேர் ரைஸ்ல வந்து ஆயில், அப்புறம் கேரட் எல்லாம் போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டிருக்காங்க. அப்படிதான் சாப்பிடுவாங்க அந்த ஊர்ல. வந்து ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் வந்து முட்டைக்கோஸ் இப்போ வந்து எல்லாத்தையும் சாப்பாடு சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். என்ஜாய். ஏதோ அறுப்பா
Hi Simon. Yeah, how are you? Hi. I'm fine. Good. So usually you don't take a breakfast in the morning? Usually here in Kenya we likely supposed to eat 3 times a day. That's breakfast, lunch and dinner. Okay. But mostly here you get somebody's eating even once a day. Once a day? Once a day. It's only at night. Dinner. Yeah. Why? It is because sometimes you get somebody, the amount of the, if you check the amount per day, his pay is getting the salary, salary per day. It cannot fit to this person to eat breakfast, lunch, and evening. Oh. So after the person has done, or after I have done my budget, I'll just put once per day. So on the way back to the hotel, ரெண்டு வேலை தான் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஒரு ஷாக்கிங்காக வந்து என்ன சொன்னார்னா, நாங்கள் ஒரு வேலை தான் வந்து அதிகமாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க சம்பளம் வந்து 300 ரூபா 400 ரூபா அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து, அது இல்லாமல் இந்த கென்யா வந்து விலைவாசி அதிகமாக இருக்கிறனால வந்து அந்தளவுக்கு அவங்களால வந்து ஃபுட்டுக்கு மட்டும் வந்து 100 ஷில்லிங்ஸ் மேலே வந்து செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நைட்டு ஒரு வேளை சாப்பிட்டாலுமே வந்து திருப்தியாக முழுமையாக சாப்பிட்றனால வந்து காலையிலேயும் மதியானம் வந்து எங்களுக்கு அப்படியே பழகிடுச்சு, பசிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்மளும் வந்து இந்த 3 லட்சம் சப்ஸ்கிரைப் வந்து சிறப்பாக வந்து 150 பேருக்கு வந்து உணவளித்து சிறப்பாக வந்து கொண்டாடியாச்சு. ஸோ இது எல்லாமே வந்து உங்களால் தான், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ரொம்ப நன்றி. ஸோ நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் வந்து நம்ம இந்தியாவில் வந்து கொரோனா வந்து பயங்கரமாக பரவிட்டு இருக்கு, எல்லாம் வீட்லேயே சேஃபாக இருங்க. இங்கே வந்து கென்யாவில் இப்போ வந்து கொரோனா அந்தளவுக்கு பாதிப்பு இல்லை, மாஸ்க் போட்டால் மட்டும் போதும் வெளியில் போனால், மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால தான் வந்து என்னால் வந்து இங்கே ட்ராவல் பண்ண முடியுது. ஸோ இப்போ இங்கேருந்து கென்யாவிலேருந்து அடுத்த கண்ட்ரிக்கு நான் போக போகிறேன் இன்னும் ஒரு 10 நாட்களில். நாளையிலேருந்து ரெகுலராக வந்து கென்யா வீடியோஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. மசை மரம்லாம் போயிருந்தேன் நீங்கள் நிறைய பேர் கேட்டனால. ஸோ அந்த வீடியோஸும் நாளையிலேருந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். சி, பை ஃப்ரம் போனி, பீஸ்.